ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது புத ஆதித்ய யோகம் எனும் நிபுண யோகம். அது என்னங்க நிபுண யோகம் சொல்கிறேன். இந்த சூரியன் நவகிரகங்களின் அரசன். இந்த அரசன் தனக்கு ரொம்ப நட்பாக நெருக்கமாக சந்தோஷமாக ஒரு கிரகத்தை நினைப்பார்னு கேட்டிங்கன்னா அது புதன் தான். இப்போ சூரியன் வந்து அரசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதனுக்கு ஒரு பதவி இருக்கும் இல்லைங்களா? இந்த பதவி வந்து இளையராஜா, அதாவது சூரியனுடைய மகன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை எடுத்துக்கலாம். பட் ஒரிஜினலாக புராணத்தில் வந்து சந்திரனுடைய மகன் தான் புதனாக வருவார். பட் இவர் வந்து இளவரசன், புதன்னா இளவரசன், ஜாலியான விளையாட்டுத்தனமான குறும்புத்தனமான சுட்டித்தனமான குழந்தை. அப்போ சுட்டித்தனமான குழந்தையை தகப்பனுக்கு எப்பயும் பிடிக்கும் தான் இல்லைங்களா? அப்போ சூரியன் இந்த புதனோடு அதிக நட்பு பாராட்டும் ஒரு கிரகம். இந்த இருவரும் இணைந்து உங்கள் ஜாதகத்தில் பர்டிகுலரான சில இடங்களில் இருக்கும்போது புத ஆதித்ய யோகம் என்கின்ற நிபுண யோகம் ஏற்படும். இந்த நிபுண யோகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவனை உயரத்துக்கு கொண்டுட்டு போகும், ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தால் கூட நிபுண யோகத்தின் வெளிப்பாடால் அவன் எந்த அளவுக்கு முன்னேறுவான் என்பதை பற்றிய ஒரு சிறு காணொளி தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நேயர்களே, நம்மளுடைய ஆஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜிங்கிற ஜோதிடவியல் சேனல் தொடக்கப்பட்டு நிறைய அடிப்படை பாடங்களுக்கான காணொளிகள் தொடர்ச்சியாக வந்துகிட்ருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்கள், இந்த வீடியோக்குள்ளே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஆன்லைன் வகுப்புகள் வெகு விரைவில் தொடங்க இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் உங்களுக்கான முன்பதிவினை பெற்றுக்கொள்ளுங்கள். புத ஆதித்ய யோகம். இது புத ஆதித்ய யோகம், ஆதித்ய புத யோகம்னு ரெண்டு விதமாக பிரித்தாலும் ஒரிஜினலாக இதை தரக்கூடியது நிபுண யோகம். சூரியனும் புதனும் இணைந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரியில், இப்போ உதாரணமாக ஒரு 5 டிகிரிக்கு உள்ள புதன் சூரியனுக்குள்ளே போயிட்டார்னா அங்கே புதனே இல்லை, சூரியன் மட்டும்தான் இருப்பார். இந்த 5 டிகிரிக்கு மேலே, ஒரு 7 டிகிரிக்கு மேலே புதனும் சூரியனும் இணைந்து, இதை இப்படி வச்சுக்குவோம். ஏன்னா ரெண்டு பேரும் செயல்படணும் இதில், அது ரொம்ப முக்கியம். சூரியனுக்கு மிக அருகாமையில் புதன் போகும்போது அஸ்தமனம் அடைஞ்சிருவார். புதனுக்கு மிகப்பெரிய அஸ்தமன தோஷம் கிடையாது என்றாலும் கூட அவர் தன் சுயத்தன்மையை இழந்துட்டு தன்னுடைய வேலையையும் சேர்த்து சூரியனையே செய்ய விட்டுருவார். அந்த மாதிரி இல்லாமல் சூரியனும் புதனும் ஒரு ராசியில் இணைந்து, அதே நேரம் புதன் அஸ்தாங்கதம் அடையாமல் தள்ளி, ஒரு 5 டிகிரியிலிருந்து 7 டிகிரிக்கு அந்த பக்கம் தள்ளி லக்னம் 4ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம், லக்னம் 4ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியனோ புதனோ அதிக வலுப்பெறும்போது இந்த நிபுண யோகம் கைவிடப்பெறும். புத ஆதித்ய யோகம். இந்த புத ஆதித்ய யோகம் என்ன செய்யும் ஒரு ஜாதகத்துக்கு? புத ஆதித்ய யோகம் உள்ளவன் பிழைத்து கொள்வார். எப்படி பிழைத்து கொள்வார்? எப்படியாவது பிழைச்சிக்குவார். அவர் எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அது டீ கடை வச்சாலும் சரி, ஹோட்டல் வச்சாலும் சரி, மளிகை கடை வச்சாலும் சரி, சினிமா துறையில் இருந்தாலும் சரி, ஜோதிடத்துறையில் இருந்தாலும் சரி, அவர் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் முதல் விதி அவர் அந்த துறையில் அடி ஆழம் வரைக்கும் போயிடுவார். புரிஞ்சுதுங்களா? நம்ம சிலரைத்தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நடிப்புக்கு ஸ்பெஷலிஸ்ட்னா சிவாஜி கணேசன், ஈஸியாக சொல்லிடுறோம் இல்லைங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்டருந்து பாடம் எடுத்துக்கலாயா, அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கு தேதிக்கு நம்ம கமலை கூட சொல்லலாம், நடிப்புக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு. ஸ்டைலுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு ரஜினிகாந்த் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? தான் சார்ந்த துறையில் நிபுணத்துவத்தை பெற்றுத்தரும் விதி இந்த புத ஆதித்ய யோகத்துக்கு உண்டு. ஒரு திறமை கொண்ட மனிதன், தனித்தன்மை கொண்ட ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் வல்லமை கொண்டவனாக இருப்பான். எந்த சூழ்நிலையிலையும் சமாளிப்பாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நிறைய மனிதர்கள் மூழ்கி போவதே பிரச்சனைகளால் தான். பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத தெரியாமல் தான் நிறைய மனிதர்கள் தன் வாழ்வியல தொலைச்சிருவாங்க, மூழ்கி போயிடுவாங்க. கடனால் அழிந்தவர்கள், குடும்ப பிரச்சனையினால் அழிந்தவர்கள், பங்காளி சண்டையில் அழிந்தவர்கள், தொழில் போட்டினால் அழிந்தவர்கள், விரோதத்தினால் அழிந்தவர்கள்னு எவ்வளவோ பேர் இருக்கும். ஆனால் இந்த புத ஆதித்ய நிபுண யோகம் கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் அழியவே மாட்டாங்க, மீண்டும் மீண்டும் முளைத்து வருவார்கள். பீனிக்ஸ் பறவை மாதிரி. புரிஞ்சுதுங்களா? எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ பெரிய சறுக்கல் வந்தாலும், எவ்வளோ பெரிய சரிவை வாழ்வியலில் சந்தித்தாலும்
மீண்டும் நிமிர்ந்து நடைபோடும் விதியை இந்த புத ஆதித்ய யோகம் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கும். இதில் புதனோ சூரியனோ வலிமை பெற்ற நிலையில் இந்த புத ஆதித்ய யோகம் மிக அதிகப்படியான நற்பலன்களை செய்யும். இது எப்படி அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ உதாரணமாக மகர லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. மகர லக்னத்துக்கு இந்த புத ஆதித்ய யோகம் எந்த இரண்டு இடங்களில் ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது, மேசத்தில் சூரியன் உச்சமான நிலையில் அங்கே புதன் சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அற்புதமாக செயல்படும். இங்கே சூரியன் தன் வல்லமையை காட்டுவார், சூரியன் தன் வல்லமையை காட்டுவார். எப்படி? அதிகாரம், அரசு பதவி, முன்னேற்றம், மறைமுக அரசியல் தொடர்புகள், அரசியலின் மூலம் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பினாமியாக இருக்கிறதுன்னு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அத்தனை யோகிதையும் புத்திசாலித்தனத்தன் மூலமாக கிடைக்கப்பெறுவார். இதே சூரியனும் புதனும் மிதுனத்தில் சேர்ந்திருக்கிறார்கள்னு வச்சுக்குவோம். இங்கே புதன் வலிமை பெற்றுருவார். புதன் வலிமை பெற்று சூரியன் நட்புங்கிற நிலையில் இருக்கும்போது புத்திசாலித்தனம், சாதுர்த்தியம், நைச்சியம், பேச்சு திறமை, ஒப்பந்தங்களின் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் பெறுவதுன்னு அப்படியே பலன்கள் மாறியிருக்கும். இதே மகர லக்னத்துக்கு சிம்மத்தில் அதே சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல சேர்ந்திருக்கிற நிலை வருதுன்னு வச்சுக்குவோம். எட்டாம் இடத்துல சேர்ந்திருக்கும் இந்த நிலையில் பார்த்தீர்கள்னா, இவர்களுக்கு மறைமுகமான வெற்றி, மந்திர தந்திர உபாசனைகள் செய்கிறதன் மூலமான சக்சஸ் பண்ணக்கூடியது, ஜோதிட புலமை, அறிவாற்றலை பயன்படுத்தி தன்னிகர் இல்லாத நிலையை அடைவது, நல்ல ஆயுள் பலத்துடன் கூடியது, செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே மறைமுகமாக கிடைக்கிறதுங்கிற மாதிரியான நிலைகள் ஏற்படும். பன்னிரு லக்னங்களுக்கும் இந்த புத ஆதித்ய யோகம் கிடைக்கப்பெறுமா அப்படின்னு கேட்கும்போது, சில நிலைகளில் மட்டுமே இது கிடைக்கப்பெற விதிகள் இருக்குது. உதாரணமாக மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். மேச லக்னத்தில் பிறந்தவருக்கு சூரியன் லக்னத்தில் உச்சம் அப்படிங்கிற நிலையில் இந்த புத ஆதித்ய யோகம் கூட புதன் சேர்ந்தால் கிடைச்சோம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள், ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாலாம் இடம் என்கின்ற ஸ்தானத்தில், நாலாம் இடம் என்கின்ற சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து நிற்கும்போது இந்த புத ஆதித்ய யோகம் கிடைக்கும். சரி, இது முதல் நிலை புத ஆதித்ய யோகங்கள், முதல் நிலை புத ஆதித்ய யோகங்கள். மிதுன லக்னத்தை எடுத்துக்குவோம். இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் புதனும் சூரியனும் சேரும்போதும், நான்காம் இடம் என்கின்ற கன்னியில் சூரியனும் புதனும் சேரும்போதும் இந்த யோகம் கிடைக்கப்பெறும். கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா, கடக லக்னத்திற்கு புதனோ சூரியனோ பத்தாம் இடத்தில், அதாவது மேசத்தில் வலிமை பெற்று இருக்கும் நிலையில் இந்த புத ஆதித்ய யோகம் கிடைக்கப்பெறும். அரசு, அதிகாரம், பதவி, முன்னேற்றம் இவைகளின் மூலமாக இது இவங்களுக்கு கிடைக்கப்பெறும். சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னத்திலேயே சூரியனும் புதனும் இணையணும். ஏன்னா அந்த இடத்துல சூரியன் வலிமை பெறுவார். புரிஞ்சுதுங்களா? அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு லக்னத்திலேயே சூரியனும் புதனும் இணையும் போது புத ஆதித்ய யோகமான நிபுண யோகம் கிடைக்கப்பெறும். கன்னி லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னத்தில் சூரியனும் புதனும் இணையலாம், பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இணையலாம். இந்த ரெண்டு நிலைகளில் இவர்களுக்கு புத ஆதித்ய யோகம் தெளிவாக கிடைக்கப்பெறும். ரைட். துலா லக்னத்தை எடுத்துக்கும்போது, துலா லக்னத்திற்கு நாலாம் இடமோ எட்டாம் இடமோ பத்தாம் இடமோ சூரியனோ புதனோ வலிமை பெறுவதில்லை. புரிஞ்சுதுங்களா? அப்போ துலா லக்னக்காரர்களுக்கு நாலாம் இடமான மகரத்தில் சூரியன் புதன் இணைந்திருந்தாலும், எட்டாம் இடமான ரிஷபத்தில் சூரியன் புதன் இணைந்திருந்தாலும், பத்தாம் இடமான கடகத்தில் சூரியன் புதன் இணைந்திருந்தாலும், முழுமையான புத ஆதித்ய யோகம் இருக்காது. பகுதியான புத ஆதித்ய யோகம் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே சூரியனும் வலுப்பெற மாட்டார், புதனும் வலுப்பெற மாட்டார். ஆனால் துலா லக்னக்காரர்களுக்கு பத்தில் சூரியன் நிற்கும்போது திக்பலம் பெறுவார். இது கிட்டத்தட்ட ஆட்சி பெற்ற நிலைக்கு சமம். புரிஞ்சுதுங்களா? பத்தாம் இடத்துல சூரியன் வலுப்பெற்ற நிலையில் அமரும்போது கடகத்தில் இந்த இணைவு, கடகத்தில் இந்த இணைவு இவர்களுக்கும் நிச்சயமாக புத ஆதித்ய யோகத்தை 90% செய்யும். இதே இவங்களுக்கு எட்டாம் இடத்துல ரிஷபத்தில் சூரியன் புதன் இணையும் போது இங்கே புதன் அதிநட்பு பெறுவார், சூரியனும் சமம் என்கின்ற வலிமையை பெறுவார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 50% புத ஆதித்ய யோகம் இவங்களுக்கு கிடைக்கப்பெறும். விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கும்போது, விருச்சிக லக்னத்திற்கு பத்தாம் இடம் சூரியனுடைய வீட்டில் புதனும் சூரியனும் இணையும் போது இந்த புத ஆதிபத்திய யோகம், புதன் ஆதித்ய யோகம், நிபுண யோகம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வேலை செய்யும். புரிஞ்சுதுங்களா? தனுசு லக்னத்தை எடுத்துக்கொள்ளும்போது, தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்கின்ற ஸ்தானத்தில் எந்தவித வலிமையும் இவர்கள் பெற இயலாது. தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடம், நாலாம் இடம் மற்றும் லக்னம் இந்த மூன்று நிலையிலும் சூரியனோ புதனோ வலிமை பெறும் தன்மை இல்லை. ஆனாலும் ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் இணைவோ, பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் இணைவும் இவர்களுக்கும் 90% புத ஆதிபத்திய யோகத்தை பெற்று தந்துவிடும்.
இந்த ஸ்பெஷலிஸ்ட் யோகம் இவங்களுக்கு இந்த நிலையில் பெறும். ஏற்கனவே மகரத்தை பற்றி சொல்லியிருந்தேன், நாலாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தில் இவர்களுடைய இணைவு சிறப்பான புத ஆதித்ய யோகத்தை பெற்று தந்துவிடும். இதுவே கும்பலக்கணத்தை எடுத்துக்கொள்ளும் போது, கும்பலக்கணத்திற்கு இந்த நிபுண யோகம் கிடைக்கப்பெறுகிறதா என்று பார்த்தோம் என்றால், நேரடியாக லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற அமைப்பில், எட்டாம் இடத்தில் புதனும் சூரியனும் அமைய பெறும்போது இந்த நிபுண யோகம் இவர்களுக்கு கிடைக்கும். ஆயினும் ஏழுக்குடையவன் எட்டில் மறைவு அப்படிங்கிற நிலையில் தான் கிடைக்கும். குதர்க்கமான புத்திசாலித்தனம், அட்டமாதிபதி ஆட்சி பெற்று கிடைக்கக்கூடிய யோகம்ங்கிறதுனால குதர்க்கமான புத்திசாலித்தனம், அதை குறுக்கு வழியில் பயன்படுத்தி வெற்றி பெறும் வாய்ப்புகள், அந்த மாதிரியான சூழல்களை கும்பலக்கணக்காரங்க பெறுவாங்க. மீன லக்னத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது, நான்காம் இடம் என்கின்ற சதுர்கேந்திரத்தில் சூரியனும் புதனும் வலுப்பெற்று நிற்கும்போது இங்கே புதன் வந்து ஆட்சி ஆயிடுவார், இந்த நிபுண யோகம் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கப்பெறும். லக்னத்தில் அமரும்போது இங்கே புதன் நீச்சமடைந்து விடுவார், எட்டாம் இடத்தில் அமரும்போது சூரியன் நீச்சமடைந்து விடுவார். ஆக மீன லக்னக்காரர்களுக்கு நான்காம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்தில் மட்டும் புத ஆதித்ய யோகம் கிடைக்கும். இந்த புத ஆதித்ய யோகத்தினுடைய நன்மைகள் என்ன? புத்திசாலித்தனம் தாங்க மெயின் கான்செப்ட். புத்திசாலித்தனம் தன் புத்தியை பயன்படுத்தி வாழ்வியலின் அனைத்து சோதனைகளையும் வெற்றி கொண்டு உயர்நிலை அடைவார்கள். இதற்கு சூரியன் வலுப்பெற்ற நிலையில் அவர்களுக்கு அரசு உதவி, அதிகார பதவி, அதிகாரத்தினால் கிடைக்கும் யோகிதைகள், அதன் மூலம் கிடைக்கப்பெறும் நன்மைகள் என்று பெறும். புதன் வலுப்பெற்ற நிலையில் புத்தியினாலேயே சம்பாத்தியம் பண்ணுவது, எந்த மூலதனமும் இல்லாமல் தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வதன் மூலமாகவே உயர்நிலை அடைவது போன்றவை கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? உங்கள் ஜாதகத்தில் புத ஆதிபத்திய யோகம் பன்னிரு லக்னங்கள் அடிப்படையில் கிடைக்கப்பெறுகிறதா என்று பாருங்கள், பார்த்து பயனடையுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.